இன்றைக்கி நம்மளோட சேனலில் மாப்பிள்ளை சம்பா தோசை எப்படி வீட்லேயே மாவு அரிச்சு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இந்த கிளாஸில் தான் நான் எல்லாமே அளந்துக்க போகிறேன் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் மாப்பிள்ளை சம்பா அரிசி வேறு எந்த அரிசியுமே இட்லி அரிசியோ பச்சை அரிசி எதுவுமே சேர்த்துக்கல அதே டம்ளரில் கால் டம்ளர் தொளி உளுந்து எடுத்திருக்கேன் தொளி உளுந்து ரொம்பவே நல்லது ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஃபஸ்ட்டே கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஊறணும் இப்போ இதை கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் தொழிலிருந்து தொழிலோடு சேர்த்துருக்கிறதுனால நம்ம வந்து கூட ஒரு பத்து நிமிஷம் அரைக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அறையாத மாதிரியே இருக்கும் பட் கொஞ்சம் நேரத்தில் அதுவே அரைஞ்சிரும் உப்பு தேவையான அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் புளிச்சா போதும் ஏன்னா இது வந்து ரொம்ப சீக்கிரமாக புளிச்சிரும் அதனால் நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் வெளியில் வைக்க வேண்டாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இப்போ ஒருவேளை நிறைய அரைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து புளிக்க வைக்காமல் கொஞ்சமாக உள்ளே வச்சுட்டு மீதி மாவு மட்டும் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் தேவையான அளவு மட்டும் இப்போ இதில் நம்ம இட்லி கூட ஊற்றிக்கலாம் இன்றைக்கி நம்ம தோசை ஊற்ற போகிறோம் ஸோ நம்ம யூஸ்வலாக எப்படி ஊற்றுவோமோ அந்த மாதிரி ஊற்றிக்கலாம் வழக்கமாக வந்து அரிசி மாவு தோசையே டெய்லி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை சாம்பா அரிசி இல்லை மற்ற அரிசிகளில் சிறுதானியத்துலலாம் தோசை செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது மாப்பிள்ளை சாம்பா அரிசி தோசை இன்னும் வித்தியாசமாக டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேயும் நம்ம வந்து தொளி உளுந்து தொழியோடு சேர்த்துருக்கோம் அதுலேயும் ரொம்ப ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ ரொம்பவே நல்லது கூட இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்தால் ரொம்பவே நல்லது ஏன்னால் ப்ரோட்டீன் வந்து தொளி உளுந்து ரொம்ப டைஜஷன் பிரச்சனை இருக்கிறவங்க நைட்டு சாப்பிட்றத விட காலையில் சாப்பிட்டா அவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சாம்பார் எது வேணாலும் சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ